வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மூலமா முதல் தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் உள்ள எப்படி போகணும், செக்இன் கவுண்டர் எங்கே இருக்குது, எக்ஸ்ரே மிஷின் எங்கே இருக்குது, எப்படி வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகணும், இது போல் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் திருப்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா, திருப்பூர் ரோடைய பைபாஸ் ரோட்லேயே இந்த ஏர்போர்ட் இருக்கும். நீங்கள் கேரளா, மதுரை இது போல் இடத்துலேருந்து வந்தீங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நீங்கள் வர மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம ஏர்போர்ட் பற்றி பார்ப்போம். ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதில் ஒரே டெர்மினல் தான் இருக்குது. இந்த ஒரே டெர்மினலில் தான் இன்டர்நேஷ்னலும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேசஞ்சருமே இதே கேட்டில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற D1 என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த என்ட்ரி மூலமா தான் பேசஞ்சர் வந்து உள்ளே போகணும். பேசஞ்சர் உள்ளே போகும்போது இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தால் பாஸ்போர்ட்டும் டிக்கெட் காப்பி போதும். டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தால் வெப் செக்இன் போர்டிங் கார்டு, அப்படி இல்லைன்னா டிக்கெட் காப்பி ப்ளஸ் வேலிட் ஐடி ப்ரூஃப், இது மட்டும் இருந்தால் போதும். இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இண்டிகோவுக்கு அலாட் பண்ண தனியாக எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அதில் இண்டிகோ ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய லக்கேஜ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். பேகேஜ் ஸ்கேன் பண்ண பிறகு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுக்கு தனியாக செக்இன் கவுண்டர் இருக்கும். அந்த செக்இன் கவுண்டரில் போயிட்டு உங்களுடைய லக்கேஜை ட்ராப் பண்ணிவிட்டு செக்இன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து போர்டிங் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல் இருக்கும். லெஃப்டில் இருக்கிறது இமிக்ரேஷன். இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி ஹோல்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு செக்யூரிட்டி செக் இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்கை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போர்டிங் கேட் இருக்கும். அந்த போர்டிங் கேட்டில் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் தனித்தனியாக கேட் நம்பர் கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ளைட் வந்து எந்த கேட்டில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த கேட் நம்பர் வந்து உங்களோட போர்டிங் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் கேட் நம்பர் பக்கத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃப்ளைட் டைமிங் வந்த பிறகு போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போட்ட பிறகு அந்த கேட் வழியாக உங்களுடைய ஃப்ளைட்டுக்கு வந்து நீங்கள் போக முடியும். இதே போல் தான் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சருக்கும். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு எஸ்ஹெச்ஐ கிளியர் பண்ணுவீங்க. எஸ்ஹெச்ஐ கிளியர் பண்ண பிறகு நீங்கள் போர்டிங் கேட்லேருந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டிங் கேட்டில் உங்களை அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போடும்போது அந்த கேட் வழியாக உங்களுடைய ஃப்ளைட்டுக்கு நீங்கள் போகலாம். போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த கேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஏர்போர்ட் தான். பெருசாக உங்களுக்கு கைடன்ஸ் வந்து தேவைப்படாது. சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். அடுத்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் உள்ள விசிட்டர்ஸ் வந்து அலோடு கிடையாது. விசிட்டர்ஸ் வந்து அந்த என்ட்ரி கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது ஏர்போர்ட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஸ்நாக்ஸ் பார் இருக்குது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஹைஜீனிக்காக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட் வேணாம் உங்களுக்கு. அதே போல் வேறு ஊர்லேருந்து வேறு நாட்டிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதாவது இன்டர்நேஷ்னல் பேசஞ்சருக்கு தனியாக இடம் இருக்குது. அதே போல் டொமஸ்டிக் பேசஞ்சருக்கும் தனியாக உங்களுக்கு அறிவில் இருக்குது. ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மூலமா ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோவுமே அப்லோட் செஞ்சுருக்கோம். உதாரணமாக செக்இன் லக்கேஜில் என்ன கொண்டு போகணும், ஹேண்ட் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், இமிக்ரேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது, ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இது போல் எல்லா வீடியோவுமே அப்லோட் செஞ்சுருக்கோம். அதனால் ஃப்ளைட் ட்ராவல் பற்றி மேலும் தெரிஞ்சிருக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.